வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல். சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம் நம்பர் 6 15 சாப்டரில் யூனிட் 1 செட் சியில் சம் நம்பர் 6 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ போன சம் வந்து பார்த்திங்கன்னா மீன் அந்த அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த குவார்டைல் பென்ஸ் பெர்சன்டைல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஃபார்முலா கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறது, இந்த குவார்டைல் பென்ஸ் இதுலேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சம்மை எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ சிக்ஸ் சம்மில் ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க, தேர்டு குவார்டைல் அண்ட் 65th பெர்சன்டைல், ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டுக்குள்ள ஃபார்முலா ஃபஸ்ட்டு எதை இப்போ வந்து எதை கண்டுபிடிக்க வரோம்னா குவார்டைல் கண்டுபிடிக்க வரோம். ஸோ அதுக்குள்ளே ஃபார்முலா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கும், சிக்ஸ்த்து சம் குவார்டைல் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்யூ ஓகேவா ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஐ என் பை ஃபோர் மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்டு சி, இதான் குவார்டைலுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல க்யூ ஐன்னு போட்டுக்கலாம். இந்த ஐங்கிறது வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3. அப்போ இப்போ இது ஃபுல்லாக எழுதியாச்சு, நம்ம இப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு விஷயமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து 10 to 19 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 20 கொடுத்துருக்காங்க, 20. இப்போ இது கிளாஸ் இன்டர்வல் வந்து கண்டினியூஸாக இல்லை. ஸோ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக மாற்றணும். எப்படி மாற்றுறேங்கிற உங்களுக்கு தெரியும், கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு நம்பரோட 0.5 மைனஸ் பண்ணணும், அடுத்த நம்பரோட 0.5 ப்ளஸ் பண்ணணும். ஓகே, கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு லெஸ் தென் 10 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கும். ஓகே, லெஸ் தென் 10, சூப்பர். நெக்ஸ்ட்டு இருக்கிறத நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கும். என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 10 to 19 கொடுத்துருக்காங்க, 20 to 29. ஓகேவா? ஸோ இப்படி எழுதினா உங்களுக்கு கிளியராக புரியும், 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59. ஓகேவா? இது வந்து கிளாஸ் இன்டர்வல். இது வந்து நம்ம கிளாஸ் இன்டர்வலில் இது எப்படி மாற்ற போகிறோம்னா, லெஸ் தென் 10 வச்சுக்கோம், இது வந்து 9.5 to 19.5, இங்கே 19.5 to 29.5, இங்கே 29.5 to 39.5, இங்கே 39.5 to 49.5, இங்கே 49.5 to 59.5. இப்போ வந்து கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸாக இருக்கா, ஒன்றுமே பண்ணல. இங்கே 0.5 மைனஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 0.5 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே லெஸ் தென் 10 எழுதிக்கும், இது லெஸ் தென் 10. ஓகே, இப்போ இதுதான் ஒரிஜினல் கிளாஸ் இன்டர்வல் வெல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்குது? ஓகே, எஃப் வந்து இந்த இருக்குது பாருங்கள், 5 18, லெஸ் தெனுக்கு வந்து 5 ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கும், லெஸ் தென் 5 18, 38 29 2. ஓகே, எஃப்ம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சம்முக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஐ மீன் சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப அதுவும் ஃபிசிக் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம ஏற்கனவே சில சம்ஸ் கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும் 5, நெக்ஸ்ட் வந்து 5 அடுத்த நம்பரை ஆட் பண்ணணும், 5 plus 18 எவ்வளோ வரும், 60 ஓகே, 5 plus 18 எவ்வளோ வரும்னா 23. நெக்ஸ்ட் 23 38 ஆட் பண்ணணும், 61. அதே மாதிரி சோவான் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 81, இது 90, இங்கே 92. ஓகே, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னன்னு ஒன்று இங்கே எழுதி இருக்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃப்ரீக்வன்சியோட டோட்டல், அப்போ அதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். என்ன ஒரு என்சிக்குவல் டு 5 plus 18 plus 38 plus 20 plus 9 plus 2 எவ்வளோ வரும்னா 92. ஓகே, 92, சூப்பர். இப்போ நமக்கு இது எல்லாமே கையில் இருக்குது, நம்ம இப்போ இதை வச்சு ஃபார்முலாவில் ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரெண்டு மெத்தடில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்மளாம் வந்து அசம்ஷன் பண்ணிக்கிட்டது, எப்படின்னா அந்த மிடிலில் ரெண்டு வேல்யூ இருக்கும், அதில் வந்து கீழே உள்ள வேல்யூ மேலே அந்த வேல்யூ எடுத்து, அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாதுங்கிறத நான் அடுத்தடுத்த சம்ஸில் சொல்லிட்டு கரெக்டான மெத்தட் என்னங்கிறதான் சொல்லியிருக்கேன். என்னென்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, என்னோட மொத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இது ஃபுல்லாக எல்லா நம்பரையும் அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் இன்பிட்வீன் எதுக்கு இன்பிட்வீனில் இருக்கோ அங்கே தான் நம்ம எல் கண்டு பிடிக்கணும். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மற்ற சம்மில் வந்து 8/2 வரும், இந்த சம்மில் 8/4, இங்கே வந்து ஐ 8/4 வந்திருக்கு, ஐ 8/4 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம எல் கண்டுபிடிக்கணும். இது எதுக்காக, டு ஃபைண்ட் எல். எல்லு கண்டுபிடிச்சிட்டாலே எஃப் கண்டுபிடிச்சிடலாம், சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஐயனோட வேல்யூ என்ன, குவார்டைல்
க்யூ த்ரீ தான் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அப்போ ஐயோட வேல்யூ த்ரீ, என்னோடய வேல்யூ வந்து 92/4. அப்போ 3×92/4 எவ்வளோ வரும்னா, இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா மொத்தமாக ஃபைனல் வேல்யூ 69 வரும். நீங்கள் வந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். 69 வந்து இங்கே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எதுக்கு இன்பிட்வீனில் லையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 to 81 இதுக்கு இன்பிட்வீனாக லையாக இருக்குது. ஸோ இது மேலே உள்ளதை தான் நம்ம சிஎஃப்னு எடுப்போம். சிஎஃப் இங்கே சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, என்ன கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது எல்லு. எல்லு எங்கே எடுப்போம்னா, இந்த லைன் பிட்வீனில் கடைசி வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு இங்கே உள்ள லோயஸ்ட் வேல்யூவை தான் நம்ம எல்லுன்னு எடுப்போம். இது தான் எல். சூப்பர். நெக்ஸ்ட்டு எஃப், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கோ அதுதான் எஃப்பு. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே எழுதி வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லு, எல்லோட வேல்யூ என்ன, 29.5. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு தெரியும், IN/4. இந்த மொத்தமாக இதோட வேல்யூவே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 69. அப்போ IN/4 வேல்யூ வந்து 69. ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த IN/4 இங்கே க்வெஸ்சனில் இருக்கும் தான், இதை நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோமே, ஓகே. அதனால் இது வந்து 69 எழுதி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு சிஎஃப்ஓட வேல்யூ, சிஎஃப் வேல்யூ வந்து 61. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஃப்ரீக்வன்சி, எஃப்ஓட வேல்யூ என்னென்னா 20. சிஓட வேல்யூ கிளாஸ் இன்டர்வல், கிளாஸ் இன்டர்வல் என்ன மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இவ்வளோ தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது, 10. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் அடுத்த ஸ்டெப்பு, ஓகே. ஸோ மேலே உள்ளதை ரப் பண்ணிட்டு நேராக நான் ஃபார்முலாவில் எழுதிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வேணால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைண்டடு வேல்யூ, நம்ம அந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து இதுதான். இதை தான் வந்து நம்ம இங்கே கண்டுபிடி இதை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லு, எல்லோட வேல்யூ வந்து எல்லு தானே, எல் ப்ளஸ்ஸு தானே, இதாக இருக்குது பாருங்கள் ஃபார்முலா எல் ப்ளஸ். அப்போ எல்லோட வேல்யூ ஃபஸ்ட்டு 29.5+ IN/4 வேல்யூ என்ன, IN/69. ஓகே, 69 மைனஸ் சிஎஃப்ஓட வேல்யூ 61/ எஃப்ஓட வேல்யூ 20×சிஓட வேல்யூ 10. நீங்கள் இப்படி எழுதிட்டாலே அடுத்து உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 29.5 ப்ளஸ் வந்து இங்கே என்ன வரும், 8/20×10 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 10 1s are 10, 10 2s are 20. அப்போ அப்படியே மேலே கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2, 2 4s are 8. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 29.5+4 எவ்வளோ, 33.5. 33.5 தான் ஃபைனல் ஆன்சரானு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே, ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னுங்க உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே ஒரு சம்மில் வேறு பார்த்துருக்கோம். அப்போ 33.5×1000, அப்போ இன்ட்டு 1000 பண்ணோம்னா, 33.5×1000 பண்ணோம்னா எவ்வளோ வரும், 33,500. இதுதான் வந்து நமக்கு Q3 வேல்யூ. Q3 வேல்யூ வந்து 33,500. இதில் எதில் இருக்குது, 33,500 இதில் இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. அப்போ நீங்கள் இதுதான் கரெக்டான ஆன்சருங்கிறதும் எழுதிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும், ஒருவேளை அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கலாம். ஒருவேளை ரெண்டுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ இங்கேயும் 33,500 கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் 33,500 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படியும் அடுத்த வழி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் அந்த ஸ்டெப்ஸையும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன், அடுத்தது கண்டுபிடிக்கிறேன் நான் வந்து எப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே, நான் இதை ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 65th percentile கேட்டிருக்காங்க. சூப்பர், ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 65th percentileங்கிறப்ப ஃபஸ்ட்டு பர்சன்டைலோட ஃபார்முலா என்னது, பர்சன்டைல்ஸோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் ஐ, N/100 - CF/ F×C. அதே ஃபார்முலா தான் இங்கே மட்டும் 100ங்கிறது வரும், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மூணு ஃபார்முலாவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் எல் கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த IN/100 இதை வந்து கண்டுபிடிக்கணும் எல்லுக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு கிளாஸ் இன்டர்வல் வேணும். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இங்கே ஒருத்தர நம்ம எழுதிக்கும். ஸோ எழுதிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, நான் வந்து இங்கே கிளாஸ் இன்டர்வல் எழுதிட்டேன், ஃப்ரீக்வன்சி எழுதிட்டேன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதிட்டேன். இது வந்து எல்லாத்துக்குமே எழுதலை, எங்கே ஆன்சர் வருமோ அது வரைக்கும் எழுதிக்கேன். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த என் IN/100
அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னங்கிறது 92. ஓகே, அங்கே கண்டுபிடிச்சோம்ல 92. அப்போ ஐயோட வேல்யூ வந்து 65. அப்போ 65 × 92 × 100 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சால்வ் பண்ணி பாருங்கள், 59.8 வரும். இந்த 59.8 எதுக்கு இன் பிட்வீனில் லையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 to 61 இதுக்கு இன் பிட்வீன் லையாக இருக்குது. அப்போ அதே தான் மேலே உள்ளது வந்து சிஎஃப்னு எடுத்துக்குவோம், இது வந்து எல், 19.5 வந்து எல், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளது ஃப்ரீ எஃப். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ வழக்கம் போல் எழுதி வச்சுக்குவோம், எல்லோட வேல்யூ வந்து 19.5, அதே மாதிரி எஃபோட வேல்யூ வந்து 38, சிஎஃபோட வேல்யூ வந்து 23. நெக்ஸ்ட் என்ன தேவை நமக்கு, எல்லோட வேல்யூ எழுதியாச்சு, n/100 அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சு, 50. ஓகே பார்த்துக்குவோம், ஒரு தடவை 59.8 சியோட வேல்யூ 10. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணோம்னா, ஓகே இதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், ஃபார்முலாவில் இந்த கொடுத்துருக்கத வந்து அப்படியே அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், ஓகே ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ, எல்லோட வேல்யூ 19.5 ப்ளஸ் INBயோட வேல்யூ வந்து 59.8 மைனஸ் சிஎஃப் கொடுத்துருக்காங்களா, மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 23 ஹோல் டிவைடட் பை எஃபோட வேல்யூ என்ன, எஃபோட வேல்யூ வந்து 38 × 10 × 10 தானே 10. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 19.5 ப்ளஸ் 36.8 டிவைடட் பை 38 × 10 அப்போ 19.5 ப்ளஸ் 9.6842 இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரில் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க, அதனால் நான் வந்து டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டோன்ட்டு. இப்போ இது கூட ஆட் பண்ணோம்னா 19.5 ப்ளஸ் 9.6842 அது கூட ஆட் பண்ணோம்னா 29.18421 வரும். இதை வந்து நம்ம இன் தௌசண்ட்ஸுக்கு மாற்றுவோம். ஸோ இன் தௌசண்ட்ஸுக்கு மாற்றினோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே ஆன்சர் தான். ஓகேவா, இங்கே இருக்குது, இந்த இருக்குது, ஓகே 29,184 தான். அந்த 21 கடைசி இருக்கிறத விட்டுருவோம். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனில், ஆப்ஷன் ஏ இதானே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கன்ஃபியூஷன் தான் பார்த்தீங்கன்னா 29,184 ரூபீஸ். ஓகே, ஸோ இந்த 1000 எழுதும் போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு விஷயம் இதில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்று வந்து குவார்டைல், இன்னொன்று வந்து பர்சன்டைல்ஸ். ஸோ குவார்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலா எழுதணுனே முக்கியமாக நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது IN/4. அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நமக்கு எல், எஃப், சிஎஃப், கிளாஸ் இன்டர்வல் ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். கியூவை பொறுத்த வரைக்கும், பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அதே தான், இதே ஃபார்முலா. ஆனால் IN/100 கண்டுபிடிப்போம். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னே நம்ம சிஎஃப், எஃப், எல் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு தான். நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எது மறந்தாலுமே உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். இல்லை எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடலாம், ஓகே இது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் ஃபார்முலா மறந்துச்சுன்னா இந்த மொத்த சம்மே உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த சம்மோட டோட்டல் சம்மரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.